ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டென்த் ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸினுடைய ப்ளூ பிரிண்ட் கொஷின் பேட்டர்ன் அண்ட் எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா சென்டம்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்ற ஃபுல் ஐடியா பார்க்க போகிறோம் இதை பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸோ ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக டென் லெசன்ஸ் இருக்குது ஜியாகிரபியில் டோட்டலாக செவன் லெசன்ஸ் இருக்குது சிவிக்ஸில் ஒரு ஃபைவ் லெசன்ஸும் எக்கனாமிக்ஸில் ஒரு ஃபைவ் லெசன்ஸும் ஸோ ஒட்டு மொத்தமாக இருபத்தி ஏழு லெசன்ஸ் வந்து நீங்கள் இந்த சோசியல் சயின்ஸில் படிக்கிறீங்க இந்த இருபத்தி ஏழு லெசன்ஸில் ஹிஸ்ட்ரிலேருந்து உங்களுக்கு எவ்வளோ மார்க்ஸ்க்கு கொஷின் வருது ஜியாகிரஃபிலேருந்து எவ்வளோ மார்க்கு கொஷின் வருது சிவிக்ஸ்லேருந்து எவ்வளோ மார்க்கு அண்ட் எக்கனாமிக்ஸ்லேருந்து எவ்வளோ மார்க்ஸுக்கு வருது அப்படின்றத நம்ம உங்களுக்கு கிளியராக சொல்லலாம் ஸோ இந்த சோசியல் சயின்ஸுடைய கொஷின் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் பார்ட் ஒன் வந்து ஒன் மார்க் கொஷின்ஸ் இருக்கும் சூஸ் த கரெக்ட் ஆன்சர் பார்ட் டூ வந்து டூ மார்க் கொஷின்ஸ் இருக்கும் பார்ட் த்ரீ வந்து உங்களுக்கு ஃபைவ் மார்க் கொஷின்ஸு அண்ட் பார்ட் ஃபோர் வந்து எயிட் மார்க் கொஷின்ஸ் டோட்டலாக உங்களுக்கு ஃபோர் பார்ட்ஸ் இருக்கும் கிட்டத்தட்ட மேத்ஸ் எக்ஸாம் நீங்கள் எழுதுனீங்க இல்லையா அந்த மேத்ஸ் எக்ஸாம் உடைய கொஷின் பேட்டர்ன் தான் அப்படியே உங்களுக்கு சோசியல் சயின்ஸ்க்கும் ஃபாலோ பண்ணுறாங்க மொத்தம் நூறு மார்க்குக்கு இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் எழுதுவீங்க இதில் இப்போ ஃபஸ்ட் நம்ம பார்ட் ஒன் பார்க்கலாம் இந்த பார்ட் ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக பதினாலு மார்க் பதினாலு இன்ட்டு ஒன்று பதினாலு ஒன் மார்க் கொஷின்ஸ் வந்து வரும் சூஸ் த கரெக்ட் ஆன்சர்ஸ் வரும் இந்த பதினாலு ஒன் மார்க்கில் பன்னெண்டு ஒன் மார்க் வந்து உங்களுக்கு புக் பேக்கில் இருந்து கேட்டுருவாங்க ஒவ்வொரு லெசன்லையும் பின்னால் உங்களுக்கு சூஸ் த கரெக்ட் ஆன்சர்ஸ் இருக்கும் ஒன் மார்க் கொஷின்ஸு அதை நீங்கள் தரவாக படிச்சிங்கனாவே பன்னெண்டு ஒன் மார்க் கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ணிடலாம் பேலன்ஸ் இருக்கக்கூடிய ரெண்டு ஒன் மார்க் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு இன்டீரியர் கொஷின்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகே இப்போ இந்த பதினாலு ஒன் மார்க் கொஷின்ஸ் உங்களுக்கு எந்த மாதிரி கேட்பாங்க ஹிஸ்ட்ரியிலேருந்து எத்தனை வரும் ஜாகிரஃபிலேருந்து எத்தனை வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரிலேருந்து உங்களுக்கு அஞ்சு மார்க் கொஷின்ஸ் கேட்டுருவாங்க ஓகேவா ஹிஸ்ட்ரியிலேருந்து உங்களுக்கு அஞ்சு ஒன் மார்க் கொஷின் வந்துடும் ஜியாக்ரஃபிலேருந்து நாலு மார்க் கொஷின் இல்லைன்னா அஞ்சு மார்க் கொஷின் கேட்கலாம் குறைஞ்சது நாலு அதிகபட்சம் வந்து உங்களுக்கு அஞ்சு சூஸ் த கரெக்ட் ஆன்சர்ஸ் கேட்பாங்க உங்களுக்கு ஜாகிரஃபிலேருந்து நாலு மார்க் கொஷின் வந்ததுன்னா சிவிக்ஸ்லேருந்து மூணு மார்க் கொஷின்ஸ் வரும் ஜியாகிரஃபிலேருந்து அஞ்சு ஒன் மார்க் கொஷின்ஸ் வந்ததுன்னா சிவிக்ஸ்லேருந்து ரெண்டு ஒன் மார்க் கொஷின்ஸ் வரும் எக்கனாமிக்ஸ்லேருந்து உங்களுக்கு ரெண்டு ஒன் மார்க் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க ஸோ டோட்டலாக உங்களுக்கு பதினாலு ஒன் மார்க் கொஷின் இதில் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் அதிகமாக இருக்கிறது ஹிஸ்ட்ரிலேயும் ஜியாகிரஃபிலையும் தான் அதனால் இந்த ரெண்டு இன்டீரியர் கொஷின் வந்து பார்த்தீங்களா இந்த ரெண்டு இன்டீரியர் கொஷின் வந்து உங்களுக்கு ஹிஸ்ட்ரியிலையும் ஜியாகிரஃபிலையும் கேட்குறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது சிவிக்ஸ்லேயும் எக்கனாமிக்ஸ்லேயும் உங்களுக்கு ரெண்டு ரெண்டு ஒன் மார்க் தான் வருது அதனால் புக் பேக்கே வர்றதுக்கு வாய்ப்புகள் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது இந்த இன்டீரியர் வந்து நமக்கு எஸ் பண்ணலாம் ஹிஸ்ட்ரியிலையும் ஜியாகிரஃபிலையும் ஒரு ஒரு இன்டீரியர் கொஷின்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இன்டீரியர் கொஷின்ஸ் படித்தாதான் உங்களால் ஃபோர்டீன் அவுட் ஆஃப் ஃபோர்டீன் வந்து ஒன் மார்க் கொஷின்ஸில் வாங்க முடியும் மற்றபடி புக் பேக்கு மட்டும் தரவாக படித்தாவே கண்டிப்பாக பன்னெண்டு ஒன் மார்க் கொஷின்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக எழுதி மார்க் வாங்கிடலாம் அடுத்து பார்ட் டூ இந்த பார்ட் டூ பார்த்தீங்கன்னா டூ மார்க் கொஷின்னு ஸோ டோட்டலாக உங்களுக்கு ஃபோர்டீன் டூ மார்க் கொஷின்ஸ் வரும் இதில் நீங்கள் எத்தனை டூ மார்க் கொஷின் அட்டன் பண்ணணுன்னா பத்து டூ மார்க் கொஷின் அட்டன் பண்ணணும் ஸோ டோட்டலாக பத்து இன்ட்டு ரெண்டு இருபது மார்க்குக்கு இந்த பார்ட் வந்து உங்களுக்கு கேட்பாங்க இதில் ஒரே ஒரு கம்பல்சரி கொஷின் இருக்கும் கொஷின் நம்பர் இருபத்தி எட்டு கொஷின் நம்பர் இருபத்தி எட்டு வந்து உங்களுக்கு கம்பல்சரி கொஷின் ஸோ இருபத்தி எட்டாவது கொஷின் நீங்கள் கண்டிப்பாக அட்டன் பண்ணி தான் ஆகணும் அது போக பேலன்ஸ் இருக்கக்கூடிய பதிமூணு கொஷினில் ஏதாவது ஒன்பது கொஷின் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ கம்பல்சரியை சேர்த்து மொத்தம் பத்து கொஷின் நீங்கள் எழுதுவீங்க இதில் உங்களுக்கு எந்தெந்த பார்ட்லேருந்து எவ்வளோ எவ்வளோ கொஷின்ஸ் வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் குறைஞ்சபட்சம் நாலு டூ மார்க் கொஷின்ஸ் வந்துடும் அதிகபட்சம் அஞ்சு டூ மார்க் கொஷின்ஸ் கேட்பாங்க ஹிஸ்ட்ரியிலேருந்து ஜாகிரபிலேருந்து உங்களுக்கு நாலு டூ மார்க் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க சிவிக்ஸ்லேருந்து மூணு டூ மார்க் கொஷின்ஸ் கேட்டுருவாங்க இந்த எக்கனாமிக்ஸ்லேருந்து எத்தனை டூ மார்க் கொஷின் வரும் அப்படின்றது ஹிஸ்ட்ரியை டிபெண்ட் பண்ணி ஹிஸ்ட்ரியிலேருந்து உங்களுக்கு நாலு டூ மார்க் வந்ததுன்னா எக்கனாமிக்ஸ்லேருந்து மூணு டூ மார்க் கேட்பாங்க ஹிஸ்ட்ரியிலேருந்து அஞ்சு டூ மார்க் வந்ததுன்னா எக்கனாமிக்ஸ்லேருந்து உங்களுக்கு ரெண்டு டூ மார்க் கொஷின் கேட்பாங்க ஸோ டோட்டலாக பதினாலு டூ மார்க் கொஷின்ஸ் இருக்கும் இதில் இந்த கம்பல்சரி கொஷின் இருக்குது பார்த்தீங்களா இந்த கம்பல்சரி கொஷின் வந்து இருந்து உங்களுக்கு கேட்குறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது அப்படி ஹிஸ்ட்ரியில் மிஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக இருந்து கேட்பாங்க ஸோ ஒன்று ஹிஸ்ட்ரி இல்லைன்னா ஜாகிரஃபிலிருந்து கேட்கக்கூடிய சான்சஸ் வந்து இந்த கம்பல்சரி கொஷினில் அதிகமாக இருக்குது ஓகேவா ஸோ ஓகே இப்போது மொத்தம் பதினாலு கொஷினில் ஒன்று கம்பல்சரி பேலன்ஸ் இருக்கக்கூடிய பதிமூணு கொஷினில் கண்டிப்பாக உங்களுக்கு பதினோரு கொஷின் வந்து புக் பேக் கொஷின் வந்துடும் இந்த கம்பல்சரியை சேர்க்கலை நான் கம்பல்சரி சேர்க்காம சொல்கிறேன் கம்பல்சரி கொஷின் கண்டிப்பாக இன்டீரியர் தான் அதில் எந்த டவுட்டும் கிடையாது கம்பல்சரி கொஷின் வந்து உங்களுக்கு டூ மார்க்கில் இன்டீரியர் தான் கேட்பாங்க நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் இன்டீரியர் தான் வரும் அது போக பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த பதிமூணு கொஸ்டினில் பதினோரு கொஷின் கண்டிப்பாக உங்களுக்கு புக் பேக் கொஷின் கேட்டுருவாங்க பேலன்ஸ் ரெண்டு கொஷின் வந்து உங்களுக்கு இன்டீரியரும் கேட்பாங்க இந்த இன்டீரியர் வந்து உங்களுக்கு கலந்து வரலாம் கம்பல்சரி வந்து ஹிஸ்ட்ரியிலேருந்து கேட்டாங்கன்னா ஜியாகிரஃபிலேருந்து ஒரு இன்டீரியரும் சிவிக்ஸோ அல்லது எக்கனாமிக்ஸ்லேருந்தோ ஒரு இன்டீரியர் வந்து கேட்கலாம் ஜியாகிரஃபிலேருந்து உங்களுக்கு கம்பல்சரி கொஷின் வந்ததுன்னா ஹிஸ்ட்ரியிலேருந்து ஒரு இன்டீரியரும் சிவிக்ஸ் அல்லது எக்கனாமிக்ஸ்லேருந்து ஒரு இன்டீரியரும் கேட்குறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்போ நீங்கள் இந்த எல்லா எல்லா லெசன்ஸ்லேயும் புக் பேக்கை மட்டும் தரவா படித்தாவே ஒன்பது டூ மார்க் கொஷின் கண்டிப்பாக அட்டென்ட் பண்ணிடலாம் புக் பேக் மட்டும் தரவா படித்தா நீங்கள் பத்துமே அட்டென்ட் பண்ணணுன்னா கண்டிப்பாக கம்பல்சரி கொஷினுக்கு இன்டீரியரும் சேர்த்து தான் படிக்கணும் இந்த இன்டீரியர் கொஷின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா சம் ஈவெண்ட்ஸ் கொடுத்துட்டு அது எந்த வருஷம் நடந்தது அப்படின்றது மாதிரி கே எழுத சொல்லலாம் அப்படின்னா ஏதாவது டேர்ம்ஸ் கொடுத்துட்டு அதை டிஃபைன் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்கலாம் இது டூ மார்க்கில் கேட்குறது அடுத்து பார்ட் த்ரீ இந்த பார்ட் த்ரீயும் இதே மாதிரி தான் டோட்டலாக அவங்களுக்கு பதினாலு கொஷின் இருக்கும் அதில் நீங்கள் பத்து கொஷின் அட்டென்ட் பண்ணணும் ஸோ பத்துன்ட்டு அஞ்சு ஐம்பது மார்க்குக்கு இந்த போர்ஷன் எழுதுவீங்க இதுலேயும் ஒரு கம்பல்சரி கொஷின் இருக்குது நாற்பத்தி ரெண்டாவது கொஷின்னு இது கம்பல்சரி கொஷின் சரியா மொத்தம் நீங்கள் பதினாலு கொஷின் வருதா இந்த பதினாலு கொஷினில் என்னென்ன கான்செப்ட்லாம் வரும்னா ஸோ முதல்ல நம்ம எதுலேருந்து எவ்வளோ எவ்வளோ கேட்பாங்கன்றதை பார்த்துருவோம் இதே மாதிரி தான் இந்த டூ மார்க் எப்படி ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி தான் ஹிஸ்ட்ரியிலேருந்து மினிமம் நாலு மேக்ஸிமம் அஞ்சு ஜியாகிரஃபிலேருந்து நாலு சிவிக்ஸ்லேருந்து மூணு எக்கனாமிக்ஸ்லேருந்து மினிமம் ரெண்டு மேக்சிமம் மூணு இப்போ இதில் ஒவ்வொரு யூனிட்லேயும் உங்களுக்கு புக்குக்கு பின்னால் ஃபில் பிளாங்க்ஸு டிஸ்டிங்விஷ் பிட்வீனு கிவ் ரீசன்ஸு இந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் கண்டிப்பாக ஒரு ஒரு கொஷின் ஃபைவ் மார்க்கில் கேட்பாங்க ஃபில்ந்த பிளாங்க்ஸ் ஒரு கொஷின் வந்துடும் எல்லாம் கலந்தாப்பா வரும் ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி சிவிக்ஸ் எக்கனாமிக்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கேட்பாங்க ஃபிலிந்த பிளாங்க்ஸ்லேருந்து கண்டிப்பாக ஒரு ஃபைவ் மார்க் கொஷின் வந்துடும் அதுக்கப்புறம் டிஸ்டிங்விஷ் இருந்து கண்டிப்பாக ஒரு ஃபைவ் மார்க் கொஷின் வந்துடும் அதுக்கப்புறம் கிவ் ரீசன்ஸ் கிவ் ரீசன்ஸ் ஆஃப் த ஃபாலோவிங் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து ஒரு ஃபைவ் மார்க் கொஷின் வந்துடும் அதுக்கப்புறம் டைம் லைன் ஹிஸ்ட்ரியிலேருந்து டைம் லைன் வச்சு ஒரு ஃபைவ் மார்க் கொஸ்டின் வந்து இந்த நாலு ஃபைவ் மார்க் கொஸ்டின் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும் இந்த நாற்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் கம்பல்சரி கொஸ்டின் இருக்குது பார்த்தீங்களா அது ஹிஸ்ட்ரியினுடைய மேப் கொஸ்டின் நம்பர் நாற்பத்தி ரெண்டு வந்து கம்பல்சரி கொஸ்டின் வந்து ஹிஸ்ட்ரியிலேருந்து உங்களுக்கு மேப் வந்துடும் ஏதாவது அஞ்சு ப்ளேஸஸ் கொடுத்துட்டு உங்களை மார்க் பண்ண சொல்லுவாங்க ஸோ அது கம்பல்சரி கொஷின் நீங்கள் கண்டிப்பாக படிச்சு படிச்சிருப்பீங்க ஸோ அதனால் கம்பல்சரி அட்டன் பண்ணிடலாம் பேலன்ஸ் இருக்கக்கூடிய எனி நைன் நீங்கள் சூஸ் பண்ணணும்னா அதில் ஃபில் த பிளாங்க்ஸ் நீங்கள் புக் பேக் படிக்கணும் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் படிக்கணும் கிவ் ரீசன்ஸ் படிக்கணும் டைம் நைன் படிச்சிங்கன்னா இந்த நாலு கொஷின்ஸும் அட்டன் பண்ணிடலாம் பேலன்ஸ் இருக்கக்கூடிய கொஷின்ஸில் ரெண்டு கொஷின் உங்களுக்கு இன்டீரியர் கேட்பாங்க ஸோ ஃபைவ் மார்க் கொஷினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்டீரியர் படிக்காமல் புக் பேக் மட்டும் தரவை பண்ணி ஹிஸ்ட்ரி மேப்லேயும் நீங்கள் வந்து தரவாக இருந்தீங்கன்னா பத்து ஃபைவ் மார்க் கொஷின்மே நீங்கள் அட்டென்ட் பண்ணிடலாம் இன்டீரியரே படிக்கலை புக் பேக் ஃபைவ் மார்க் ஃபுல்லாக படிச்சிட்டிங்க ப்ளஸ் இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே படிச்சிட்டிங்க மேப்பும் நீங்கள் தரவாக இருக்கீங்க அப்படின்னா பத்து ஃபைவ் மார்க்குமே நீங்கள் அட்டென்ட் பண்ணிடலாம் இன்டீரியரே படிக்கலைனா கூட ஆனால் டூ மார்க் அப்படி கிடையாது இன்டீரியர் படித்தா மட்டும்தான் டூ மார்க் கொஷின் உங்களால் அட்டென்ட் பண்ண முடியும் சரியா அடுத்து லாஸ்ட்டாக பார்ட் ஃபோர் இந்த பார்ட் ஃபோர் வந்து எயிட் மார்க் கொஷின் டூ இன்ட்டு எயிட் சிக்ஸ்டீன் எய்தா டைப்பில் இருக்கும் இது அல்லது அது ஏஆர் சொல்லி நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் ஒரு கொஷின் ஹிஸ்ட்ரியிலேருந்து உங்களுக்கு டீட்டெயில் கொஷின் கேட்பாங்க ஏஆர் பி ஹிஸ்ட்ரியிலேருந்து டீட்டெயில் கொஷின் உங்களுக்கு ஒரு கொஷின் வந்துடும் ஜாகிரஃபியிலேருந்து மேப் கொஷின் வரும் ஒரு மேப் கொஷின் வரும் ஏஆர் பின்னு சொல்லிட்டு ஒரு மேப் கொஷின் வரும் இதில் ரெண்டுமே கலந்து இருக்கும் இதுல இதில் ஒரு மேப்பு அதில் ஒரு மேப் அப்படி கிடையாது இப்போ இதில் ஒரு ரிவர் இருந்ததுன்னா இதில் ஒரு ரிவர் இருக்கும் இதில் ஒரு ரேஞ்ச் இருந்ததுன்னா இதில் ஒரு ரேஞ்ச் இருக்கும் இதில் ஒரு பீக் இருந்ததுன்னா இதில் ஒரு பீக் இருக்கும் இதில் ஒரு சாயில் இருந்ததுன்னா இதில் ஒரு சாயில் இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு கலந்து தான் வரும் ஸோ எல்லா மேப்புமே நீங்கள் ஜியாகிரஃபியில் பார்த்தா மட்டும்தான் இது அல்லது அது ஏதாவது ஒரு மேப் வந்து நீங்கள் அட்டன் பண்ண முடியும் ஸோ எயிட் மார்க் வந்து உங்களுக்கு சிவிக்ஸ்லேயும் கிடையாது எக்கனாமிக்ஸ்லேயும் கிடையாது சரியா ஸோ இப்படி தான் உங்களுக்கு கொஷின் பேட்டர்ன் இருக்கும் ஸோ டோட்டலாக உங்களுக்கு ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு ஒன் மார்க்கு அஞ்சு டூ மார்க் கொஷின் ஸோ பார்த்தீங்கன்னா பத்து பதினஞ்சு அஞ்சு ஃபைவ் மார்க் கொஷின் இருபத்தி அஞ்சு நாற்பது நாற்பத்தி எட்டு மார்க்குக்கு உங்களுக்கு ஹிஸ்ட்ரியிலேருந்து வருது அடுத்தது ஜாக்ரஃபியில் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு ஒன் மார்க்கு நாலு டூ மார்க்கு ஸோ எட்டு பதிமூணு பதிமூணு இது ஒரு இருபது முப்பத்தி மூணு இது ஒரு எட்டு நாற்பத்தி ஒன்று சிவிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு ஒன் மார்க்கு மூணு டூ மார்க்கு எட்டு இது ஒரு பதினஞ்சு பதினஞ்சு இருபத்தி மூணு மார்க்குக்கு உங்களுக்கு எக் சிவிக்ஸ்லேருந்து வருது எக்கனாமிக்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு ஒன் மார்க்கு ரெண்டு டூ மார்க்கு ஸோ ஆறு மார்க்கு ரெண்டு ஃபைவ் மார்க்கு பதினாறு மார்க் இப்படி தான் உங்களுக்கு வெயிட்டேஜ் வந்து இருக்கும் ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி அடுத்து ஜியாகிரஃபி அடுத்து சிவிக்ஸ் அடுத்து எக்கனாமிக்ஸு ஸோ டோட்டலாக ஹண்ட்ரடுக்கு நீங்கள் எழுதுவீங்க சாய்ஸ் எல்லாம் சேர்த்து இவ்வளோ மார்க்ஸ்க்கு வந்து வரும் ஓகேவா ஸோ இப்போ ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லி மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இதை ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்